ஹலோ, குட் மார்னிங். நான் தேவசிகாமணி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன, இன்றைக்கி வந்து ஓவராலாக வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 5/4/2019 ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம ஃப்ரீயாக டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 9962803710 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீயாக டிமாட் அக்கௌண்ட் நீங்களும் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் தென் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரைனிங் வந்து பேசிக்லேருந்து அப் டு டெக்னிக்கல் லெவல் வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ இந்த ட்ரைனிங்கை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை கோத்ரூ பண்ணுங்கள், jashmiinvest.com. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து ஃப்ளாட் பாசிட்டிவ், அதாவது 12 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கனாக்கா வந்து நிக்கி 84 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது, ஸ்டாரிஸ் வந்து 8 பாயிண்ட்ஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக பாசிட்டிவில் இருக்குது. ஹேன்சங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு ஹேன்சங் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ட்ரேட் நடக்கலை. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து 12 பாயிண்ட்டு. ஸோ ஃப்ளாட் பாசிட்டிவ் தான் இருக்குது குளோபல் மார்க்கெட் எல்லாமே. இப்போ நிஃப்டி எப்படி இருக்குது கிராஃபு, இப்போ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 52 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது, ட்ரேட் ஆகிட்டுருக்கு 11,649. ஸோ நிஃப்டியோட கிராஃப் படி பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது எஸ்டர்டே வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்தான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கான். ஸோ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 11,741 இருக்குது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், மேபி அதை ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 11,804. ஸோ அது அடுத்த லெவலாக இருக்குது. பிவர்ட்னு பார்த்தீங்கன்னா 11,691. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிவர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் இன்பிட்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி சான்சஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் தேரி படி இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். தேரிப்படி பார்த்தீங்கனாக்கா வந்து ஸ்டில் கொஞ்சம் நெகட்டிவ் தான் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா வந்து 3 அலிகேட்டருக்குள்ள கீழே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஸ்டில் வந்து ஒரு கிளியர் பை இல்லைன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பை போகணும் அப்படின்னாக்கா வந்து இந்த 11,672 மேலே தான் வந்து நமக்கு வந்து கிளியர் பை இருக்குது. இன்னும் அனதர் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து மேபி பையிங் வரலாம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக வந்து ஸ்டில் வந்து நெகட்டிவ் தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ பை போகிறதுன்னு வரும்போது அனதர் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி மேலே போயிட்டு கொஞ்சம் ட்ராவல் ஆகும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து பை போகிறது அட்வைசபிள். இல்லை அப்படி நம்ம செல் போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் செல் போடுறோம் அப்படின்னாக்கா வந்து இந்த அதாவது வந்து 11,672 வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு ஷார்ட் செல் போகலாம். நமக்கு சின்ன ஸ்டாப் லாஸ் தான், 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வருது. மேபி இது வந்து 1 வந்துருக்கு, இங்கே வந்து 2 வந்துட்டு அங்கேருந்து 3rd wave கண்டினியூ ஆகலாம். ஸோ இது வந்து 11,672 பிரேக் ஆகாமல் இருந்தால், ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எய்தர் நம்ம வந்து இந்த 11,672 மேலே போச்சுன்னா நம்ம வந்து பை கால் எடுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா வந்து இப்போயே நீங்கள் ஷார்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அந்த 11,672 நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம ட்ரேட் ஷார்ட் செல் போகலாம். ஸோ ஷுட் மெயின்டைன் த ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நிஃப்டியோட லெவல்ஸ். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து இப்போ வந்து 30,282 ட்ரேட் ஆகிட்ருக்கான். த சேம் அதே தான் வந்து எஸ்டர்டே க்ளோஸ்லேருந்து கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதனோட பிவர்ட் வந்து 30,225. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பிவர்ட்டில் தான் இருக்கான். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 30,432 23. ஸோ அங்கேருந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 29,957. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிவர்ட் அண்ட் R1 பிட்வீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸோ மேபி R1 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட தேரி படி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு வந்து இந்த RBI பாலிசி வந்து நமக்கு வந்து ஃபேவராக தான் இருந்தது. அதனால் வந்து சேம் இப்போ நிஃப்டியில் இருக்கிற மாதிரியே வந்து டவுன் சைடில் வந்து 1, 2, 3, 4, 5 wave வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ திருப்பி அகைன் இந்த ரெட் கலர் ஒன்று தான் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து போகு பை ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து கிளியர் பை எப்போ வரும் அப்படின்னாக்கா வந்து 30,320 மேலே தான் வந்து கிளியர் பை வருது. அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ஷார்ட் செல் போகிறோம் அப்படின்னா அதையும் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 30,320 ஸ்டாப் லாஸாக வச்சு ஷார்ட் செல் போகலாம். ஆர் 30,320 மேலே ட்ராவல் ஆகும்போது நம்ம பை எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் எப்படி போதும் பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள் இன்றைக்கி. ஸோ ஏன் அப்படின்னாக்கா வந்து பைக்கும் சொல்லிக்கும் வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லை. ஸோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பை போகிறோம் அப்படின்னாக்கா வந்து ப்ரூ லைன் இந்த 3 அலிகேட்டருக்கு மேலே போகும்போது பை போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது 1 வந்திருக்கு, மேபி இங்கேருந்து 2 ஏன்னா ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கேருந்து 3rd wave வரும்போது நம்ம ஷார்ட் செல் போகலாம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூஸ் இது தான். மேபி இதில் வந்து